தல அஜித்துக்கு மங்காத படத்தை கொடுத்த வெங்கட் பிரபு தளபதி ஒரு அட்டகாசமான படத்தை கொடுக்க ரெடியாகி விட்டாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது படத்திற்கு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைட்டில் வைக்கப்பட்டு லுக் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் இந்த படத்தில் ஃபைட்டர் பிளைட்டாக எல்லாம் இல்லாமல் எஃப் கனிலே இன்று வரை விரல் விட்டு ஆட்டி கொண்டிருக்கும் ஒரு ஹைஜாக் மன்னன் டி பி கூப்பரின் கதிரான என்கிற கேள்வியை ஃபர்ஸ்ட் லுக் கொடுத்திருக்கிறது ஆரம்பத்தில் இருந்து தளபதி அறுபத்தி எட்டு படம் ஹாலிவுட் படங்களின் ரீமேக்கா என்ற கேள்வி எழுந்து வந்த நிலையில் ஃபர்ஸ்ட் லுக் தற்போது அதற்கான ஹெவியான அச்சாரத்தை சம ஸ்டாங்காக போட்டுள்ளது வில்ஸ்மித் நடித்த ஜெமினி மேன் படத்தின் ரீமேக் தான் தளபதி அறுபத்தி எட்டு என சொல்லப்பட்டது மேலும் சில ஹாலிவுட் படங்களின் பெயர்களும் அடுக்கப்பட்டு வந்த நிலையில் அதற்கேற்ப படத்தின் ஷூட்டிங் தாய்லாந்து ஹைதராபாத் மற்றும் தற்போது இலங்கை என போய்கொண்டிருக்கிறது மங்கத்த படத்தில் எப்படி தலா அஜித் பெரிய பணத்தை கொள்ளையடித்து கடைசி வரை யாருக்கும் தெரியாமல் தப்பிக்கிறாரோ அதைவிட பயங்கரமான ரியல் லைஃப் ஸ்டோரி தான் இந்த ஹைஜாக் மன்னன் டிபி கூப்பரின் கதை அதுதான் தற்போது தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்ற பெயரில் தளபதி விஜய் வைத்து டபுள் ஆக்ஷனில் எடுத்து மிரட்ட காத்திருக்கிறாரா வெங்கட் பிரபு என ரசிகர்கள் ஆச்சரியத்தில் ஹைபை எகிரவிட்டு வருகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு கட்டுக்கட்டாக பணத்தை திருடி விமானத்திலிருந்து பாராசூட் மூலம் குடித்த டிபி கூப்பர் அப்படியே மாயமாகிவிட்டார் இதுவரை அவரை எஃபிஐ ஆல் கூட கண்டுபிடி முடியவில்லை என்கின்றனர் அப்படிப்பட்ட நபரின் கதையை கருவாக கொண்டு இந்த படத்தை ஹாலிவுட் தரத்தில் உருவாக்கி வருகிறாரா வெங்கட் பிரபு என்கிற கேள்வி எழுந்துள்ளது சீக்கிரமே படம் குறித்த ஒவ்வொரு அப்டேட்டும் வர வர என்ன மாதிரியான பிரம்மாண்ட படம் என்பது தெரிந்துவிடும் பொறுத்தவரையில் ஆகாயத்தில் விமானம் தரையில் அப்பா மகன் தளபதி விஜய் பாராசூட்டில் இருந்து இறங்குவது போல காட்டப்பட்டுள்ளது சிஜி சொதப்பல்கள் எல்லாம் இல்லாமல் லியோவில் ஹைனாவை உருவாக்கியது போல இந்த படத்தில் ஹாலிவுட் நிறுவனத்துடன் கைகூ தொழில் நிலையில் தரமான சம்பவம் கன்ஃபார்ம் என்று தெரிகிறது இந்த விட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் விஜயசார் பற்றிய தகவல்களுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க